வணக்கம் பொதுகையின் செய்திகளுக்காக கிரிஜா தலைப்புச் செய்திகள் அனைத்து மத்திய அமைச்சர்களும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு கோவிட் தொற்றுக்கு எதிரான பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா வைரஸ் தடுப்பு நிவாரணத்திற்காக குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் மத்திய அமைச்சரவை நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்றாக அதிகரிக்கும் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி நான்காயிரத்தை தாண்டியது பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம் தமிழகத்தில் கோவிட் தொற்றை கண்டறிய ஒரு லட்சம் பரிசோதனை சாதனங்கள் கொள்முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல் தமிழகத்தில் புதிதாக ஐம்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொன்னூற்று ஓராயிரம் பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பரிசீலிக்க ஐநா பாதுகாப்பு சபை நாளை மறுநாள் கூடுகிறது செய்திகள் அனைத்து மத்திய அமைச்சர்களும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு கோவிட் தொற்றுக்கு எதிரான பணிகளை ஒருங்கிணைக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலமாக நேற்று அனைத்து மத்திய அமைச்சர்களுடன் இப்பிரச்சினை குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார் மாவட்ட அளவில் திட்டங்களை வகுத்து இந்த தொற்று நோயை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அனைத்து உதவிகளும் சென்று சேருவதை உறுதிப்படுத்தும் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் மத்திய அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்திய ஆரோக்கிய சேது என்ற செயலியை மக்களிடம் குறிப்பாக கிராமப்புற மக்களிடம் பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அதற்கான செயலி மூலமாக உதவ வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் ஊரடங்கு காலம் முடிவுக்கு வந்தவுடன் ஒவ்வொரு பகுதியிலும் கவனம் செலுத்த வேண்டிய முதல் பத்து பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்க்க முன்வர வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் கோவிட் தொற்றால் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் அவற்றிலிருந்து விடுபடவும் அமைச்சர்கள் அனைவரும் வர்த்தகர்களுக்கான திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மற்ற நாடுகளை சார்ந்திருக்காமல் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உற்பத்தியை பெருக்க இந்த வாய்ப்பை நாம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி அறுபது நாடுகளில் ஒன்றான பஹ்ரைன் நாட்டின் அரசர் ஹமத் பின் இசா அல் கலிஃபாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கோவிட் தொற்றால் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அதனை எதிர்கொள்ள உலக நாடுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக இரு தலைவர்களும் விவாதித்தனர் கோவிட் தொற்றை தடுக்க மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்கள் இருவரும் விவாதித்தனர் பஹ்ரை நாட்டில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க அந்நாட்டு அரசு எடுத்த நடவடிக்கைக்காக அந்நாட்டின் அரசரிடம் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கடந்த பத்து நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்றால் அவதிப்பட்டு வரும் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஐம்பத்தி ஐந்து வயதாகும் ஜான்சனுக்கு உடல்நிலை மோசமானதை அடுத்து லண்டனில் உள்ள செயின்ட் தாமஸ் மருத்துவமனையில் நேற்று சேர்க்கப்பட்டார் வீட்டிலேயே கடந்த பத்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நிலை மோசமானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதமர் இல்ல செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது அவர் விரைந்து குணமடைய செயற்கை சுவாச கருவிகள் தேவைப்படலாம் என்றும் முன்னெச்சரிக்கையாக அதுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் இல்ல செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டோம்னிக் ராப் தனது பணிகளை தற்காலிகமாக பார்த்துக் கொள்ளுமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டொமினிக் கோவிட் தொற்றுக்கு எதிராக பிரதமர் போரிஸ் ஜான்சன் எடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தமது பணியாக இருக்கும் என்று கூறினார் அரசு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் செயின்ட் தாமஸ் மருத்துவமனையின் தலைசிறந்த மருத்துவர்களின் கண்காணிப்பில் பிரதமர் இருப்பதாகவும் எனவே அவரது உடல்நிலை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் போரிஸ் ஜான்சன் விரைந்து குணமடைய வேண்டும் என்று உலகத் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்கர்கள் அனைவரும் அவர் விரைவாக குணமடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போரிஸ் ஜான்சன் சாதாரண வார்டில் இருந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வந்த செய்தி மிகவும் வருத்தமளிப்பதாக கூறினார் தமக்கு சிறந்த நண்பராக அவர் திகழ்ந்ததாகவும் அவர் உடலாலும் உள்ளத்தாலும் வலிமையான மனிதர் என்றும் டிரம்ப் மேலும் குறிப்பிட்டார் போரிஸ் ஜான்சன் உடல்நிலை மோசமானதாக வந்த செய்தி அந்நாட்டை மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது பிரிட்டன் பிரதமர் விரைவில் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்ய மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியிலிருந்து முதன்முறையாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பெருமளவு நிதி தேவைப்படுவதால் நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் என்று கூறினார் இதற்கென நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் அனைத்து மாநில ஆளுநர்களும் சமூக பொறுப்புணர்வு அடிப்படையில் தாங்களாக முன்வந்து பிடித்தம் செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பள பிடித்தம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் ஓராண்டு காலத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஜவ்டேகர் கூறினார்

कानून ऑर्डिनेंस के रूप में आज निर्णय हुआ और संसद का सत्र जब होगा तब कानून आएगा लेकिन इसकी अमल तुरंत शुरू होगा क्योंकि ऑर्डिनेंस आया है तो राष्ट्रपति जी के सिग्नेचर के बाद वो आएगा வருமான வரி சுங்க வரி ஆயத்த தீர்வை உள்ளிட்ட அரசின் அனைத்து வருவாய்களும் மத்திய ஒருங்கிணைந்த நிதிக்கு மாற்றப்படுவதுடன் இந்த நிதியிலிருந்து செலவிடப்படும் தொகைக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்படும் என்றும் அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது என்றும் அதில் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் தில்லி மாநாட்டுடன் தொடர்பு உடையவர்கள் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் புதிதாக அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்தோர்களில் எழுபத்தி மூன்று சதவீத பேர் ஆண்கள் எனவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் பெண்கள் எனவும் அவர் கூறினார் உயிரிழந்தவர்களில் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் புனியா சசிலா ஸ்ரீவஸ்தவா தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த மாநாட்டில் பங்கேற்றவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து கிராமங்கள் சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இதற்காக சரக்கு விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சிறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் விமானங்கள் மூலமாக மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன ஏர் இண்டியா நிறுவனத்தின் நூற்று பதினாறு விமானங்களும் அந்நிறுவனத்தின் துணை நிறுவனமான அலையன்ஸ் ஏர் இந்திய விமானப்படை விமானங்களும் பவன் ஹான்ஸ் மற்றும் தனியார் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர்களும் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் சேர்த்து நூற்று அறுபத்தி ஒரு டன் சரக்குகளை நேற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சேர்த்துள்ளன மருந்துகள் முகக்கவசங்கள் மற்றும் இதர நுகர்வுப் பொருட்கள் ஆகியவை வடகிழக்கு மாநிலங்களுக்கும் லட்சத்தீவுக்கும் மலைப்பகுதிகள் அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இவை தவிர ஸ்பைஸ் ஜெட் ப்ளூ டாட் இண்டிகோ போன்ற தனியார் விமானங்களின் சரக்கு விமானங்களும் வர்த்தக அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்கின்றன கொரோனா நோய் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக சீனாவில் இருந்து ஒரு லட்சம் பரிசோதனை சாதனங்கள் வாங்கப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார் இந்த சாதனங்களைக் கொண்டு இம்மாதம் பத்தாம் தேதி முதல் பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தடை உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றி அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய தேதி குறித்து ஊரடங்கு முடிந்த பிறகு நோயின் தன்மை அறிந்து அதற்கேற்ப முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் படிப்படியாக அதிகரித்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வைரஸ் நோயை தடுப்பதற்குண்டான பணியை முழு மூச்சுடன் அரசு ஈடுபட்டிருக்கின்றது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விமான நிலையில் பரிசோதனை செய்யப்பட்ட பயனுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு மேற்கண்ட பயணிகளில் வீட்டு கண்காணிப்பில் இருந்து வரும் பயண எண்ணிக்கை தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அதில் இருபத்தெட்டு நாட்கள் கண்காணிப்பு நிறைவு பெற்று பயனுடைய எண்ணிக்கை பத்தாயிரத்தி எட்நூற்றி பதினாலு தமிழகத்தில் புதிதாக ஐம்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் இதுவரை தொன்னூற்று எண்ணூற்று ஐம்பத்தி ஒரு பேர் வீட்டு கண்காணிப்பில் உள்ளதாக கூறினார் இருநூற்று ஐந்து பேர் அரசு கண்காணிப்பில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்கள் இருபத்தி எட்டு கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை அறுபது என்று அவர் குறிப்பிட்டார் இதுவரை மொத்தம் ஐந்தாயிரத்து பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் அறுநூற்று இருபத்தி ஒரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார் சென்னையில் அதிகபட்சமாக நூற்று பத்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கோவை மாவட்டத்தில் பேருக்கும் ஐம்பத்தி ஒன்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து பேருக்கும் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்ட ஐம்பது பேரில் தில்லி மாநாட்டுடன் தொடர்புடையவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு என்றும் அவர் தெரிவித்தார் மீதமுள்ள இருவரின் பயண தொடர்புகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார் சென்னையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு அனுமதிக்கப்பட்டு நேற்று காலை உயிரிழந்ததாகவும் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார் அந்த பெண் கடந்த மாதம் திருச்சிக்கு பயணம் மேற்கொண்டது தெரியவந்துள்ளதாகவும் அவருக்கு எப்படி தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரியில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்ய காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே கடைகள் திறந்திருக்க அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் நலனுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவிட் பாதிப்பின் தீவிரம் புரியாமல் பொதுமக்களில் சிலர் இருசக்கர வாகனங்களில் சுற்றி திரிவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் தமிழக மக்கள் புதுச்சேரி எல்லையிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கவும் புதுச்சேரி மக்கள் அதிக நேரம் வெளியில் சுற்றித் தடுக்கவும் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பொருட்கள் விற்பனை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதுச்சேரிக்கு பேரிடர் மீட்புத் துறையின் வாயிலாக தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கோவிட் பாதிப்புகள் பெரிய அளவில் இருப்பதால் தாராளமாக நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாராயணசாமி கேட்டுக் கொண்டார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தங்கியுள்ள ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நூற்று முப்பது தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணியை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் நேற்று ஆய்வு செய்தார் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இருபது குடும்பங்கள் அங்கு மண்வெட்டி அரிவாள் உள்ளிட்ட விவசாய பொருட்களை செய்து விற்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊரடங்கு உத்தரவு காரணமாக இவர்கள் அனைவரும் மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இப்பகுதியில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு உரிய உதவிகள் செய்து தரப்படுகின்றனவா என்பது குறித்து அவர்களின் பாதுகாப்பு குறித்தும் அமைச்சர் காமராஜ் நேரில் சென்று விசாரித்தார் இதனைத் தொடர்ந்து மன்னார்குடி கடைவீதி பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் அரங்கத்தின் பயன்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மன்னார்குடி ரயில் நிலையம் பகுதியில் உள்ள பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் ஏழை தொழிலாளர்களுக்கும் உணவு தானிய பொருட்களை அமைச்சர் வழங்கினார் முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியமான எழுபது கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை எடுத்த கடத்தூர் ஆண்டிப்பாளையம் கூடக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஒருநாள் ஊதியத்தை வழங்க இருப்பதாக தெரிவித்தார் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறினார் பள்ளிகளை திறப்பது குறித்து ஊரடங்கு முடிந்த பின்னரே முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் கல்விக்காக புதிய திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றும் இணையதளம் வாயிலாக அவர்கள் கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரின் வீடுகளுக்கே சென்று மருத்துவ அலுவலர்கள் சோதனை நடத்தி வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் நோய் தொற்று ஏற்பட்டுள்ள இடங்களை ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணிகளை பார்வையிட்டார் நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் வசித்த பகுதிகளை ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு முழு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாகை மாவட்டத்தில் கோவிட் தொற்று இரண்டாம் கட்டத்தை பரவாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்களின் குடும்பத்தினரின் அச்சத்தை போக்கும் வகையில் அவர்கள் பரிசோதிக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் அம்மாவட்டத்தில் தடை உத்தரவை மீறிய இரண்டாயிரத்து ஐநூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆயிரத்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மாவட்டத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி மற்றும் விலையில்லா அத்தியாவசிய பொருட்கள் ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் என்றும் இதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளதாகவும் மணியன் கூறினார் நூறு சதவீத மக்களுக்கு இப்பொழுது அத்தியாவசிய பண்டங்கள் வழங்க வேண்டிய நிலை இருக்கிறது நேற்று உணவுத்துறை அமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு நான் இன்று அல்லது நாளை இரண்டு நாட்களில் நூறு சதவீதமும் சப்ளை செய்யப்பட்டு விடும் உடனடியாக வழங்கப்பட்டு விடும் கொரோனா தொற்று பாதிப்பில் தமிழகம் சமூக பரவல் என்ற மூன்றாவது நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் பத்திரிகையாளர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசு முதற்கட்டமாக தமிழகத்திற்கு ஐநூற்று பத்து கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்து தரும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் கூறியுள்ளாா் பாணியம்பாடியில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள தனியார் கல்லூரி மற்றும் திருமண மண்டபத்திற்கு நேற்று அமைச்சர் நேரில் சென்று அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் பின்னர் சத்திரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுரை கூறிய அவர் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியில் வர வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் கோவிட் தொற்று பரவல் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து தூய்மைப் பணியாளர்களுக்கும் பத்து லட்சம் ரூபாய் காப்பீடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞர் சூரியபிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நேரடி அரசு நியமனம் மற்றும் ஒப்பந்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான தூய்மைப் பணியாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலும் குடிநீர் வடிகால் வாரியங்களிலும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்று தன்னலம் கருதாமல் சேவை செய்து வரும் இவர்களுக்கு நோய் தடுப்பு சாதனங்களோ உயிர்காப்பு உபகரணங்களோ வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செய்துள்ள தமிழக அரசு தூய்மைப் பணியாளர்களுக்கும் குறைந்தது பத்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செய்ய வேண்டும் என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தற்காலிக காய்கறி சந்தை அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் கிருமிநாசினி தெளிக்கும் அரங்கத்தின் பயன்பாட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் அங்கு சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் புதிய பேருந்து நிலையத்தில் காய்கறி அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் காய்கறி வாங்க வரும் பொதுமக்களின் நலனுக்காக புதிய கிருமிநாசினி தெளிக்கும் மரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது ரயில் பெட்டிகளை கொரோனா சிகிச்சைக்கான சிறப்பு வார்டுகளாக மாற்றும் பணி மதுரையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மதுரை ரயில்வே பணிமனையில் முதற்கட்டமாக எழுபத்தி இரண்டு பேர் பயணிக்கக்கூடிய படுக்கை வசதியுள்ள பெட்டி கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கான சிறப்பு வார்டாக மாற்றப்பட்டு வருகிறது இதில் மருத்துவர்கள் தங்குவதற்கான அறையும் இடம்பெற்றுள்ளது ரயில் பெட்டிகளில் குளியலறை கழிப்பறை கொசுவலை திரைச்சீலை மின்விசிறிகள் இன்டர்காம் தொலைபேசி வசதி உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்படுகின்றன தெற்கு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு தேவைக்கு ஏற்றபடி இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவிட் தொற்றுக்கு உலகில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி நான்காயிரத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக இத்தாலியில் பதினாறாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று பேரும் ஸ்பெயினில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேரும் உயிரிழந்தனர் இந்த இரு நாடுகளுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துவிட்டனர் பிரான்சில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு பேரும் பிரிட்டனில் ஐந்தாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒரு பேரும் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவின் வுகான் மாகாணத்தில் தொடங்கிய கோவிட் தொற்று உலக நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஒரே நாளில் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினாறு பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரமாக உயர்ந்துள்ளது இதனிடையே அடுத்த இரண்டு வாரங்கள் அமெரிக்காவுக்கு மிக சிக்கலான காலகட்டமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா முழுவதுமே தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மொத்தமுள்ள ஐம்பது மாகாணங்களில் நாற்பத்தி இரண்டு மாகாணங்களில் பேரிடர் முன்னறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது நிலைமையை சமாளிக்க ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் முக்கிய நகரங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் முப்பதிற்கும் மேற்பட்ட உடனடி மருத்துவமனைகளை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடலோர பகுதியில் கப்பல்களுக்குள்ளேயே இரண்டு மருத்துவமனைகளை அமைக்கும் பணியிலும் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது மற்ற எந்த நாட்டையும் விட அதிகபட்சமாக பதினாறு லட்சம் கொரோனா பரிசோதனை அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஸ்பெயினில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பேரும் இத்தாலியில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து முப்பத்தி ஒரு பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்துள்ளது பிரான்சில் தொன்னூற்றி எட்டாயிரத்து பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈரானில் அறுபதாயிரத்து ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்றாயிரத்து அறுநூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது பிரிட்டனில் ஐம்பத்தி ஓர் அறுநூற்று எட்டு பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் அண்டை நாடான பாகிஸ்தானில் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் வைரஸ் பரவல் குறைந்துள்ளதாக கோவிட் வைரஸ் தடுப்பு மைய தலைவர் ஆசாத் உமர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து வரும் நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார் ஜப்பானில் இந்த தொற்றால் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் வேகமாக இந்த தொற்று பரவி வருவதையடுத்து நாடு முழு சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பிரதமர் ஷின்சோ அபே தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் அந்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகளை ஈடு செய்ய நூற்றி எட்டு டிரில்லியன் யன் மதிப்பில் நிவாரண திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் ஷின்சோ அபே தெரிவித்துள்ளார் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் நூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து நாடு தழுவிய ஊரடங்கு அமலில் உள்ளது அத்தியாவசிய தேவைகளை தவிர பிற போக்குவரத்துகள் அனைத்தும் அந்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ஷே கூறியுள்ளார் பல நாடுகளில் உயிரிழப்பு அதிகரித்தாலும் மறுபக்கம் குணமடைந்தோர் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளில் திருட்டை தடுக்க மதுபானங்கள் ஒரே இடத்தில் இருப்பு வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் மூன்று மதுபான கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு நடைபெற்றது இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் திருடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் திருட்டை தடுக்க மதுபானங்களை ஒரே இடத்தில் இருப்பு வைத்து பாதுகாக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர் இதையடுத்து ஐம்பது கடைகளில் இருந்த ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது காவல்துறையினரும் டாஸ்மாக் அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவிட் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது உலகத்தை அச்சுறுத்தி வரும் பெரு நோயான கோவிட் தொற்று பாதிப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என உலக நாடுகள் ஐநாவை வலியுறுத்தி வந்தன எனினும் சீனா அமெரிக்கா இடையே இதுகுறித்து கருத்து வேறுபாடு நிலவி வந்தது பெரும்பாலான ஐநா உறுப்பு நாடுகள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதை அடுத்து வரும் வியாழக்கிழமை இக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளும் இணைந்து கோவிட் பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகம் முழுவதும் தற்போது அறுபது லட்சம் புதிய செவிலியர்களின் தேவை ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கோவிட் பாதிப்பு உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் செவிலியர்களின் பணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது செவிலியர்களை கொண்டே செய்யப்படுவதால் உலக சுகாதாரமே தற்போது செவிலியர்களின் அர்ப்பணிப்பை நம்பியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் உலகம் முழுவதும் நாற்பத்தி ஏழு லட்சம் புதிய செவிலியர்கள் மருத்துவ சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக இரண்டு கோடியே எண்பது லட்சம் செவிலியர்கள் உலகம் முழுவதும் பணியாற்றி வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது எனினும் தற்போதைய சூழ்நிலையில் கூடுதலாக அறுபது லட்சம் செவிலியர்களின் தேவை ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு செல்சியஸாகவும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று கோவிட் தடுப்பு பணியில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு தொற்று ஏற்பட்டால் இரண்டு லட்சம் ரூபாய் கருணைத் தொகை அரசு அல்லது தனியார் மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்கவும் தமிழக அரசு உத்தரவு தினத்தந்தி கல்வி கட்டணம் செலுத்த பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை தினமணி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பாடம் நடத்த பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ உத்தரவு தினமலர் சென்னையில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் வடமாநில கட்டிட தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க யோகா பயிற்சி தினகரன் கோவிட் தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவதே நமது இலக்கு பிஜேபி நிறுவன நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைப்புச் செய்திகள் அனைத்து மத்திய அமைச்சர்களும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு கோவிட் தொற்றுக்கு எதிரான பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா வைரஸ் தடுப்பு நிவாரணத்திற்காக குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடித்தம் மத்திய அமைச்சரவை முடிவு நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்றாக அதிகரிப்பு முன்னூற்று பேர் குணமடைந்தனர் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி நான்காயிரத்தை தாண்டியது பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம் தமிழகத்தில் கோவிட் தொற்றை கண்டறிய ஒரு லட்சம் பரிசோதனை சாதனங்கள் கொள்முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல் தமிழகத்தில் புதிதாக ஐம்பது பேருக்கு கொரோனா வைரஸ் தொன்னூற்று ஓராயிரம் பேர் வீட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பரிசீலிக்க ஐநா பாதுகாப்பு சபை நாளை மறுநாள் கூடுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பதினோரு மணிக்கு வணக்கம்